சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்க இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்ததுனால ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று உம்மை அழைக்கும்படியான அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு அந்த பாக்கியம் இல்லை சுவாமி. உம்மை ஆண்டவரே நாங்கள் அப்பா என்று அழைக்கத்தக்கதாய் ஆண்டவரே, ஆண்டவரே எத்தனையோ பில்லியன் இயர் ஆண்டவரே விரிவாய் பறந்திருக்கிற இந்த யூனிவர்ஸை ஒரு நிமிஷத்துல க்ஷணத்துல ஆண்டவரே நீர் உருவாக்கினீர் ஆண்டவரே. அவ்வளவு பெரிய தேவனை ஆண்டவரே அப்பா என்று அழைக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருக்கிறீரே அப்பா. எங்களிலே நீர் மகிழ்ந்திருக்கிறீரே ராஜா, அதற்காக துதிக்கிறோம். இன்னும் அதிகமாக உம்மை நேசிக்கவும் உம்மை விசுவாசிக்கவும் ஆண்டவரே இந்த திவ்ய தரிசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவேன். தாவீது அவனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். அவனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தவறுகள் நடந்திருக்கிறது. ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நம்ம சென்ற வாரம் பார்த்தோம், அவன் செய்த சிறு தவறுகளினாலே அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பயங்கரமான விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியது இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் தாவீதுடைய வாழ்க்கையிலே விஞ்சி நிற்பது அவனுடைய தவறுகள் அல்ல, அவன் தேவன் மீது கொண்டிருந்த விசுவாசம், அன்பு. இது ரெண்டும் தான் அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு மிகவும் பிரியமானவன் என்று பெயர் அவனுக்கு வரத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. முதல்ல நம்ம வந்து தாவீதுடைய விசுவாசத்தை தியானிக்கும் போது, அவன் சிறு வயதிலே டீனேஜராய் இருக்கும் போது கோலியாத்தை மேற்கொள்ளும் போது எவ்வளவு தைரியமாக அவன் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான், எவ்வளவு அருமையா பேசுறான் பாரு. சின்ன பையன் அப்ப கூட நம்ம சொல்லலாம், அவனிடத்துல வந்து அவனுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியாது, இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையினால அவன் அப்படி எல்லாம் பேசினான், ஏதோ ஃப்ளூக்ல வந்து அவன் கற்களை எறிந்தான், அந்த கல் வந்து அந்த ராட்சசன் மேல பட்டு அவன் இறந்து விட்டான் என்று கூட சொல்ல நினைக்கலாம் சில பேர். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே நம்ம இவ்வளவு வாரங்கள்
எவ்வளவு ஏற்ற தாழ்வுகள் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது என்பதை பார்த்தோம். இஸ்ரவேல் தேசத்தை இந்த பூமியிலே ஒரு நிறையான அரசாட்சியாய் அவன் மாற்ற வேண்டும் என்று நினைத்தான். அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய காலத்திலே அது நிகழும்படியாய் தேவன் அவனுக்கு கிருபித்ததார். அவன் கனவுகளெல்லாம் அவன் நினைவாக்கினார். அவனுடைய வாழ்க்கையிலே தவறுகள் நிறைய இருந்தது, தவறுக்கான பலன்களும் அவன் அனுபவிக்க வேண்டியதாயிற்று. ஆனாலும் ஒன்று மட்டும் அவனுடைய வாழ்க்கையை விட்டு தவறவில்லை, அவர் மீது உள்ள அன்பு, அவர் மேல அவன் கொண்ட விசுவாசம். இது ரெண்டைதான் அமேசிங்கா அவனுடைய விசுவாசத்தை நம்ம இப்ப காண போகிறோம். இதற்கு ஆதாரமாக ஒன்று ராஜாக்கள் 1:32-36 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். பின்பது தாவீது ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யொப்தாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீதோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள். அங்கே ஆசாரியனாகிய சாதோக்குக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் அவனை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண கடவர்கள். பின்பு எக்காலம் ஊதி ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் விற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள். அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாய் இருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான். அப்பொழுது யெப்தாவின் குமாரனாய பெனாயா ராஜாவுக்கு புரோகித்திரமாக, ஆமேன், ராஜாவாகி ஆண்டவனுடைய தேவனாய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக. இதுல எல்லாம் அடங்கி இருக்கிறது. நன்றாக இந்த வசனங்களை நாம் கவனிங்க. ஏதாவது எப்பொழுது இது நிகழ்கிறது? அதோனியா எல்லாம் முடித்து விட்டான். ராஜ விருந்து கூட அவன் பரிமாறி விட்டான். ராஜாவாய் மாறி விட்டான் என்று கூட நாம் சொல்லலாம். எல்லாரும் அவனோடு அவனிடத்துல போய் அவனுடைய விருந்திலே பங்கு கொள்கிறார்கள். என்ன அர்த்தம்னா அவங்க எல்லாரும் அவனுக்கு உதவி செய்கிறார்கள், எல்லாரும் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட அப்சலோமுக்கு எப்படி திரளான ஜனங்கள் அப்சலோம் இடத்திலே அவனை ராஜாவாக்கணும், அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தாவீதை கைவிட்டு விட்டு அப்படி செய்தார்களோ அதே மாதிரி இப்பொழுதும் செய்கிறார்கள். ஆனா அப்சலோம் காரியத்திலே அது நடந்த உடனே இது வந்து ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. தாவீது என்ன செய்யறான், நன்றாக கவனிங்க. உடனே அவனுடைய இதயத்திலே பயம் வருகிறது. அவனோடு கூட இருக்கிற ஆட்களை அழைத்து கொண்டு ஓடுகிறான். நான் தான் ராஜா, நான் இருக்கும் போது இன்னொரு ராஜாவை அவர்கள் ஏற்படுத்த முடியாது, அது என் மகனே இருந்தாலும் சரி அப்படின்ட்டு அவன் சொல்லாம அவன் ஓடுகிறான். அதே தாவீது அப்ப வந்து அவன் நல்ல சக்தியோடு இருந்தவன், நல்ல மிட் ஏஜ், கொஞ்சம் மிட் ஏஜ தாண்டி லேட் மிட் ஏஜ்ல இருந்தான். எல்லா தைரியமும் அவனுக்கு இருந்தது, ஆட்கள் பலம் இருந்தது, ஜனங்களுடைய ஓரளவு அவனுக்கு ஆதரவும் இருந்தது. இவை எல்லாம் இருந்தும் அவனிடத்துல பயம் வந்து அந்த பயத்தின் விளைவாக தப்பி ஓடுகிறான். அதே தாவீது பயங்கர வயதான அந்த நேரத்துல, ரொம்ப எல்லாம் வயதாகல அவனுக்கு, 70 வயதுதான் நமக்கு இருக்கிற இப்ப இருக்கிற நம்முடைய ஜனாதிபதிக்கு 70 வயதுதான் ஆகிறது. ஆனால் வேதத்துல போட்டிருக்க அவனுக்கு ஏதாவது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்திருக்கும், நமக்கு தெரியாதது என்ன என்று. அவன் இடத்துல வந்து அவனுடைய மெட்டபாலிசம் கூட சரியால, ரொம்ப பலவீனமா இருக்கிறான். எவ்வளவு பலவீனம்னா அவனை வந்து சுதாக காலமும் அவனுடைய உடல் சூடுபடுத்தும்படியாய் அவங்க ஏதாவது அரேஞ்ச் பண்ற அளவுக்கு அவன் பலவீனமா இருந்தான். இன்றோ நாளையோ என்று நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறான். இந்த நேரத்துல அதோனியாவுடைய ரிவோல்ட் நடக்கிறது. ரொம்ப சுலபமாய் அதோனியா வந்து ராஜாவாயா இருக்க முடியும்.
இந்த நேரத்துல இந்த செய்தியை ராஜாவினிடத்துல போய் சொல்றாங்க. ராஜாவினிடத்துல இந்த மாதிரி ஒரு பயங்கரமான செய்தியை எப்படி சொல்லுவாங்க? சொன்னா ஐயோ இப்ப வந்து இவரே இன்னைக்கோ நாளைக்கோ என்று இருக்கிறார். ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு விசுவாசத்தோடு தாவீது அந்த மாதிரி ஒரு ஒரு கோப்பே இல்லாம நம்பிக்கையே இல்லாம பலமே இல்லாமல் இருக்கும் தாவீது நடத்துல போகிறார்கள். தேவன் ஒருவேளை அவங்களை அந்த மாதிரி போகும்படியான விசுவாசத்தை அவர்களுக்கு தந்திருக்கலாம். ரொம்ப முக்கியமாய் நாம் கவனிக்க வேண்டியது அந்த மாதிரி ஒரு நிலைமையிலும் தாவீதுக்கு இருந்த தைரியம், தாவீதுக்கு இருந்த விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் தங்களுடைய சரீரத்தின் மேற்தோற்றத்தின் விளைவுகளை வைத்து அவர்களுடைய விசுவாசம் நிலைப்பதில்லை. அவர்களுடைய விசுவாசம் அவர் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார், நம்புகிற தேவன் எவ்வளவு பெரியவராயிருக்கிறார் என்பதை மட்டும் சார்ந்திருக்கிறது. மனிதர்கள் வந்து எப்போ வெளிப்புறமான காரியங்களிலே தங்களுடைய நம்பிக்கைகளை வைக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் கடவுளுடைய சமூகத்திலே வீக்காக இருக்கிறார்கள், பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய சூழ்நிலைகளை கண்ணோக்காமல் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் மேலாயிருக்கிற தேவன் மீது கண்ணோக்கி கொண்டிருக்கிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் விசுவாசத்திலே பலமுள்ளவர்களா இருக்கிறார்கள். அதனாலதான் வேதத்துல போட்டிருக்க ஆபிரகாமை குறித்து தன் சரீரம் செத்து போனதை அவன் எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்தான் என்ன அர்த்தம்னா, அதை குறித்து அவனுக்கு கவலை இல்லை என்றார். எண்ணாது சரீரம் செத்து போய்விட்டதை அவன் எண்ணாதிருந்தான். தாவீது தன் சரீரம் செத்து கொண்டிருக்கிறதை எண்ணாதிருந்தான். தான் கடைசி நாட்களிலே வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணாதிருந்தான். இன்னும் சில நாட்களிலே தேவன் தன்னை அழைத்துக் கொள்ளப் போகிறார் என்பதை எண்ணாதிருந்தான். ஏன்னா தாவீதுடைய தியானம் எல்லாம் அவரை நோக்கி போக்கஸ் ஆயிடுச்சு. அப்போ அந்த படுக்கை அவனை பலமுள்ளவனாய் மாற்றிவிட்டது. அந்த வியாதியின் படுக்கை அவனை பலம் மிகுந்தவனாய் மாற்றிவிட்டது. அதனால பாருங்க, ஒரு நிமிஷத்துல ராஜாவின் ஜெய கம்பீரம் அவனுக்கு வருது பாருங்க. அந்த வியாதி படுக்கையிலிருந்து கட்டளை கொடுக்கிறான். யாருக்கு கட்டளை கொடுக்கிறான்? அதோனியாவை ராஜாவாக்க வேண்டும் என்று வருகிற அந்தகார சக்திகளுக்கு கட்டளை கொடுக்கிறான். இம்மட்டும் வந்தாய், இனிமேல் வராதே என்று கட்டளை கொடுக்கிறான். அவன் வந்து தேவன் தனக்கு கொடுத்த வெளிப்பாடின்படி என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுக்கிறானோ அது நடக்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் வந்து அவங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கும், இவங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்கும், இது நடக்கும் அது நடக்கும் என்று எதுவுமே சொல்லாம கொஞ்சம் கூட யோசிக்காமல், நான் இப்படி இருக்கேன், எங்கிட்ட வந்து கேக்குறீங்களே, நான் என்ன செய்ய முடியும் அப்படியெல்லாம் சொல்லல. அந்த விசுவாசம் பாருங்க, அந்த விசுவாசத்தை பத்சேபாள் பார்த்திருப்பான், அந்த விசுவாசத்தை சாலமோன் பார்த்திருப்பான். அப்பதான் அவனுக்கு தெரியும், தேவன் கொடுக்கும் பலம், தேவன் கொடுக்கும் விடுதலை, தேவன் கொடுக்கும் அந்த ஆரோக்கியம் வந்து இந்த புற தோற்றங்களினால தீர்மானிக்கப்படுவதில்லை. அது நாம் அவர் மேல உள்ள விசுவாசத்தினாலே தீர்மானிக்கப்படுகிறது. நமக்கு எல்லாருக்கும், தாவீதுக்கு மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்க்கும் நிகழ்வுகள் எல்லாம் தேவன் நம்மிடத்துலதான் கொடுத்திருக்கிறார். அதுக்கு அதை தீர்மானிக்கும் அந்த தைரியம் அவர் கொடுக்கும் பலத்தினாலே, அவர் மேல இருக்கிற விசுவாசத்தினாலே நாம தான் என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லணும், மற்றவர்கள் அல்ல. எதற்கும் அதோனியாவை கொஞ்சம் கலந்தோசிக்கலாம், எதற்கும் அதோனியாவோடு இருக்கிறவர்களை நாம் கலந்தாசித்து விட்டு அவர் இடத்துல கேட்கலாம், ஏன்பா உன் தம்பிக்கு வந்து ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நீ வேணா ரெண்டாவது ஆயிரு மூன்றாவது ஆயிரு என்று சொல்லி நெகோசியேட் பண்ணலாம். இப்படியெல்லாம் அவன் நினைக்கல. பேயோடு சமரசம் செய்ய வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. தேவனுடைய சித்தம் சாலமோனை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தான்.
தேவன் அதற்கான அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று நினைத்தான். அதன்படி நடக்க வேண்டும் என்று நினைத்தான். அவருடைய சித்தம் நடக்க வேண்டும் என்று நினைத்தான். அவருடைய சித்தத்தை இந்த உலகத்திலே செயல்படுத்துவதற்கு தேவன் தனக்கு வல்லமையும் கிருபையையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அதை அறிக்கையிட்டான். நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய அறிக்கைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். பயந்தவர்களாகவும் பலவீனமானவர்களாய் நாம் இருக்கலாம், ஆனால் பலமுள்ளவர்களாய் பேச வேண்டும். தாழ்ந்து போய்கொண்டிருக்கலாம், வீழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் நிற்பவர்களாய் நாம் இந்த உலகத்திற்கு முன்பாய் அதிகாரத்தோடு நிற்க வேண்டும். அப்பதான் அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கும் விசுவாசிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் விளங்கும். நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தாவீதுக்கு அந்த விசுவாசம் இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எவ்வளவு பயங்கரமான விசுவாசம் பாருங்க. மரணப்படுக்கையிலே விசுவாசம். இது எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், அவன் அந்த சின்ன பையனா கோலியாத்தின் முன்னாடி நின்னான் பார்த்தீங்களா, அதை விட பெரிய விசுவாசத்தோடு தாவீது படுத்த படுக்கையிலே ராஜாவை உருவாக்குகிறான். சாலமோனுடைய ராஜ்யம் வந்து ஏன் அமைதலா இருந்தது? சாலமோனுடைய ராஜ்யம் ஏன் வந்து கோல்டன் பீரியட், அதாவது தங்க அரசாட்சியாய் ஆரம்பித்தது என்றால், அது விசுவாசத்திலே தொடங்கியது. தாவீதின் விசுவாசத்திலே தொடங்கியது. இதெல்லாம் தேவன் பார்க்கிறார். சூழ்நிலைகளை அவர் பார்த்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் எந்த அளவிற்கு 70 வயதாயிடுச்சு சாக போறான், இவன் நம்மளை எப்படி நம்புறான் அப்படின்னு பாக்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாய் நடக்கும்படியாய் தாவீதுடைய பிஹேவியர் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கு? மோசமான செய்திகளை கேள்விப்படும் போது, துர்ச்செய்திகளை கேள்விப்படும் போது கலங்கி தவிக்கிறோம், பயந்து போகிறோம், விசுவாசம் குன்றினவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றப் போடுகிறவர், எல்லாவற்றையும் சரி பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர், ஆரோக்கியம் இல்லையா ஆரோக்கியம் வரத்தக்கதாய் அவர் அழைக்க வல்லவராய். இப்படிதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில அவரை நேசிக்க வேண்டும், அவர் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு சில சமயங்களிலே சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டு நாம் எப்படி அதை எதிர்கொள்கிறோம் என்று பார்க்கிறார். அவருக்கு பிடித்தமான முறையிலே விசுவாசத்தோடு அதை எதிர்கொள்ளும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. அந்த பிரியமுள்ள ஒரு விசுவாசத்தை நாள்தோறும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். தாவீதுக்கு இருந்த அந்த விசுவாசம், தள்ளாத வயதிலே மரண படுக்கையிலே இந்த சமூகம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, ராஜா இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து விட போகிறார் என்று சொல்லி பேசக்கூட திராணி இல்லாத நேரத்துல விசுவாசம் அவனிடத்திலே புறப்பட்டு வருகிறது. தேவ அபிஷேகம் அவனிடத்திலே புறப்பட்டு வருகிறது. அபிஷேகங்கள் நுகங்களை உடைக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அந்த நுகங்கள் உடைக்கப்பட்டு எழுந்து உட்கார்ந்து ஒரு பெரிய சாலமோன், த கிரேட் என்று சொல்லத்தக்கத ஒரு ராஜாவை அந்த நிமிஷத்திலே அவன் உருவாக்குகிறான். எப்பேற்பட்ட முடிவு பாருங்க. சாலமோன் வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட நடுத்தர வயதிலே பிறந்தவன். அவனுடைய தாயாருடைய அந்த சரித்திரத்தை திரும்பி பார்த்தால் ரொம்ப, அதாவது அதோனியா, அப்சலோம் இவங்க அம்மாவுடைய தாயார் எப்படிப்பட்டவங்க, இந்த இளவரசர்களுடைய தாயார் எப்படிப்பட்டவங்க, அவங்க ஒரு ராஜகுமாரி, ஒரு ராஜகுமாரிக்கு பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் அவங்க. ஆனால் சாலமோன் யாருக்கு பிறந்தான்? ஒரு தவறான வாழ்க்கையை தெரிந்து கொண்ட ஒரு பெண்மணிக்கு மகனாக பிறந்தான். அப்போ அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் எப்படி அவனை நடத்தி இருப்பார்கள் யோசித்து பாருங்க. இன்னொருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு பெண்மணி, எங்க அப்பாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாயிருந்த இந்த பெண்மணியினுடைய பையன் இவன் என்று இழித்து கூட உரைத்திருக்கலாம். பிரபுக்கள் அவனை எப்படி நினைத்திருப்பார்கள்? அமைச்சர்கள் அவனை எப்படி நடத்தி இருப்பார்கள்? எவ்வளவு ஒரு பலவீனமான ஒரு
ஒரு சந்தர்ப்பத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான், சின்ன பையன் வேற. ஆனால் மனுஷர்களுடைய பலவீனங்களிலே தேவனுடைய பலம் பூரணப்படுகிறது. விசுவாசம் பூரணமாய் நடக்க வேண்டும் என்றால் நம்பவே முடியாத சூழ்நிலைகளிலே அந்த காரியம் துவங்க வேண்டும். இப்பதான் விசுவாசம் பூரணமாய் இருக்கும் என்பதை நம்ம நம்மளும் நம்பவே முடியாத சூழ்நிலைகள். தாவீது ரொம்ப பலவீனப்பட்டு போனான். சாலமோனுக்கு இந்த மாதிரி ஒரு மோசமான பேக்ரவுண்ட் இருக்கிறது. பத்சேபாளுக்கு அவளுக்கு வாய்ஸே கிடையாது. எல்லாரும் பலவீனப்பட்டு இருப்பார்கள். ஆனால் இந்த பலவீனமான மனிதர்களிடத்துல தேவனுடைய பலன் பூரணப்படுகிறது. ஏன் பூரணப்படுகிறது? தாவீது என்ற ஒரு தனி மனிதன் அந்த விசுவாசத்தோடு தைரியமாய் எழுந்து நிற்கிறான். ஒரு மனிதனுடைய விசுவாசம், அவன் சின்ன பையனா இருக்கும் போது அந்த வயதிலே அவன் எழுந்து நின்று ஆண்டவருக்காய் ஜனங்கள் மத்தியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா ரிஸ்கையும் எடுத்துட்டு போய் நிக்கிறான். அவனுக்கு வெற்றி கிடைக்கிறது. அதே வெற்றி அவனுக்கு மரண தருவாயிலும் கிடைக்கிறது. யோசித்து பாருங்க, அப்ப அவன் கீழே விழுந்து போயிருந்தா, செத்து போயிருந்தா, யாரோ ஒரு சிறு பையன் அவன் வந்து ஏதோ விடலத்தனமா ராஜா முன்னாடி போய் ஏதோ வளரினா ராஜாவும் வேற வழி இல்லைன்னாம அவனை சண்டைக்கு அனுப்பி வச்சாரு. அந்தோ மறைந்து விட்டான், யார் பெத்த பிள்ளையோ என்று சொல்லி விலகி போயிருப்பார்கள். இப்போ அவன் அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறான். கோலியாத் மாதிரி அதோனியாவுடைய பாலிட்டிக்ஸ், இந்த அரசியலுக்கு விரோதமாக ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு இளம் வயது பையன், அந்த அளவிற்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பையன், அந்த அளவிற்கு வந்து பேக்ரவுண்ட் இல்லாத பையனை எடுத்து அதோனியா விரும்பி அந்த பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துல அவன் வந்து இவனை உயர்த்துகிறான். இது நடக்காம போனா என்ன ஆகும்? எத்தனை பேர்கள், ராஜா வந்து சாகிற நேரத்துல ட்ரை பண்ணாரு, பாவம் அவரை யாரும் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஆரம்பித்த வாழ்க்கை எப்படி முடிந்திருக்கும் பாருங்க. ஒரு தோல்வியுள்ள மகனாய் அவன் கண்களை மூடியிருப்பான். வெற்றியுள்ள டீனேஜராக அவன் இந்த அரசியலுக்குள் வந்தான். தோல்வி பெற்ற மனிதனாய் பரிதாபமாய் அவனுடைய வாழ்க்கை முடிந்திருக்கும். ஆனால் தேவன் அந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை முடிய விடாமல் வெற்றியுள்ளவனாய் ராஜரீகம் நிறைந்தவனாய் அவர் நேசித்த தாவீதுடைய வாழ்க்கை முடிய வேண்டும் என்று அவர் விருப்பமாய் இருக்கிறார். வேதத்துல போட்டிருக்கு, நீதிமான்களுடைய துன்பங்கள் அநேகமாயிருக்கும், எல்லாவற்றிலுமிருந்து அவர் விடுதலை செய்கிறார் என்று போட்டிருக்கிறது. ஏன் அதை போட்டிருக்கிறதுன்னா, அந்த துன்பங்கள் எல்லாவற்றுக்கும் அவருடைய நாமம் மகிமைப்படும் என்ற ஒரு முகாந்திரம் இருக்கு. அதனால தான் வந்து எல்லாருக்கும் வருகிற துன்பங்கள் நீதிமான்களுக்கும் வரும், ஆனால் கடவுள் அதை விடுதலை செய்வார். அந்த மாதிரி சாதாரணமா போடல, அது ரொம்ப வித்தியாசமான முறையில அந்த வேத வசனங்கள் சொல்லப்படுவதற்கு காரணம், நீதிமான்களுக்கு வர்ற ஒரு சிறு துன்பமும், பெரிய துன்பம் அல்ல, சிறு துன்பம் கூட அதனால தேவனுடைய மகிமை விளங்கும்படியாய் அவருடைய விசுவாசத்தின் வாழ்க்கைக்கு வடிகாலாய் அது இருக்கும்படியாய் தேவனால் அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாய் இருக்கிறது. விசுவாசிகள் ஆண்டவர் மேல உள்ள அந்த விசுவாசத்தினாலே தைரியமாய் அந்த துன்பங்களுக்கு நடுவே நடந்து வெற்றியை சுதந்திரித்து திடம் கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே ஆரம்பமும் முடிவும் என்றைக்கு பார்த்தோம். இதைதான் இந்த திவ்ய காட்சியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவனுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்ம எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லை, நம்மை சுற்றி எப்படி சூழ்நிலைகள் இருக்கிறது என்று முக்கியம் இல்லை, பிறர் என்ன சொல்றாங்கன்றது முக்கியம் அல்ல, அவர் அதுதான் முக்கியம், அவரும் நானும் அதுதான் முக்கியம், அவர் என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவாய் அற்புதங்கள் செய்ய வல்லவர் அது முக்கியம், என்னை நேசிக்கிறார், என் மீது இரக்கமாய் இருக்கிறார், என்னுடைய வார்த்தைகளை விருதாவாய் கேலிப் பொருளாய் அவர் மாற்ற மாட்டார் என்ற விசுவாசம் அதுதான் முக்கியம்.
என்னுடைய வாழ்க்கை பரிதாபமான ஒரு வாழ்க்கையை மாற்ற மாட்டார் என்பது விசுவாசம். இந்த விசுவாசங்கள் தாவீதினிடத்திலே காணப்பட்டது. தாவீது ஆண்டவருடைய சமூகத்திலே பூரணமாய் கண்களை மூடுவதற்கு முன்பாக மற்ற முறை சிம்சோன் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது மாதிரி தேவன் நல்லவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் கிருபை பொருந்தியவர் என்பதை எல்லாருக்கும் காண்பித்து விட்டு கண்களை மூடிவிட்டார். எவ்வளவு பெரிய ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை பாருங்க. நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எந்த சூழ்நிலையிலும் சுவாமி, எந்த வியாதி படுக்கையிலும் சுவாமி, எவ்வளவு நாங்கள் ஆண்டவரே ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் சுவாமி, அதையெல்லாம் நாங்கள் பொருட்டா எண்ணக்கூடாது. நாங்கள் யாருடைய கரத்திலே அமர்ந்திருக்கிறோம், அவருடைய கரத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவரால் எல்லாம் கூடும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் மாற்ற முடியும். ஒரு நிமிஷத்திலே நோய்களை நம்மை விட்டு, நம்முடைய சரீரத்தை விட்டு அகற்ற முடியும். எல்லாம் அவரால் முடியும். அவர் இப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே ராஜா எங்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி ஆண்டவரே தேவனுடைய வல்லமை விளங்கும்படியாய் கிருபை செய்யும் சுவாமி. எங்களோடு கூட இருந்தாலும் எங்களோடு இடைப்படும், எங்களை ஆசீர்வதித்தலும் உடைய வார்த்தைகள் ஆண்டவரே இன்னும் 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 எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் தெளிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லா சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொன்னீர் கர்த்தாவே.